மகாராஜா, ரிஷிகுமாரர்கள் இருவர் அயோத்தியாவாசிகளை கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டனர். மகாராணி சீதையின் கதையை பாடுகிறார்கள். மகாராஜா, அவர்கள் குரல் அனைவரையும் மயக்கச் செய்கிறது. அதை செவிமடுப்பவர்கள் அசைய உண்ணா சிலையாக நேரிடுகிறது. அவர்கள் அயோத்தியாவாசிகளிடம் எழுப்பும் வினாக்களுக்கு எவராலும் விடையளிக்க இயலவில்லை. மகாராஜா, மக்கள் கருத்தில் மாற்றம் தெரிகிறது. மகாராணி சீதை இருக்கும் இடமறிந்து மரியாதைகளுடன் அழைத்து வர விரும்புகிறார்கள். இது சிலரின் கருத்து மாத்திரமா அல்லது முழுமையான கருத்தா? மகாராஜா, இது மக்கள் சிலரின் எண்ணம்தான். இந்த கீதம் அவர்கள் இசைப்பதுதானா? ஆம் மகாராஜா. சுமந்திரரே, ரிஷிகுமாரர்களை மரியாதைகளோடு இங்கு அழைத்து வாருங்கள். ஆணைப்படியே மகாராஜா. சிவசங்கரா, ஒருமுறை என்னுடைய மைந்தர்கள் தம்முடைய தந்தையை சந்தித்தும் அவர்களை காண இயலாமல் போனது. தமது பரிபூர்ண ஆசையினால் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒருமுறை தமது தந்தையை சந்திப்பதற்காக சென்றுள்ளார்கள். அவர்களது இந்த சந்திப்பை வியக்தமாக அனுமதிக்காதீர்கள் பிரபு. இந்த மாதாவின் பிரார்த்தனை இதுதான். அற்புதம் ஒன்று நிகழ வேண்டும். இந்த முறை தந்தையும் அவர் தனையன்களும் ஒன்றிணைய வேண்டும் இறைவா. என்னவாயிற்று? உங்கள் விழிகளில் நீர் பெருகுவது ஏன்? சங்கடம் ஏதுமில்லையே? எங்களை மன்னிக்க வேண்டும் மகளே. நாங்கள் இத்தனை காலம் உன்னுடன் இருந்தோம், அடையாளம் காணாது இருந்து விட்டோம். நீ அயோத்தியின் மகாராணியாக இருந்தும் கூட
இங்கு எங்களுடன் தங்கி இருந்தாய். வெப்பம் பசி அனைத்தையும் சகித்தாய். இருந்தும் உனது வதனத்தில் துன்பத்தின் சாயலை அனுமதிக்கவில்லை. உண்மையை எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாமே. நீ எங்கள் பிரபு ஸ்ரீராமரின் பத்தினி சீதை அல்லவா? கண்ணிற்கு இமையாக உன்னை காத்திருப்போமே. அறியாமை என்னும் இருளால் எங்களால் உனக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்திருக்கிறது. ஏன் இவ்வாறு எண்ணுகிறீர்கள் மாதா? அன்பால் என்றுமே பிறருக்கு துன்பம் நேருவது சாத்தியந்தானா? அது மட்டுமின்றி நானும் தங்கள் அனைவரையும் போல ஒரு சாமானிய ஸ்திரீதானே. என்னையுற்ற சாதாரண ஸ்திரீயிடம் தாங்கள் கொண்டிருக்கும் அளவில்லாத அன்பு ஒரு தாயின் அன்பிற்கு நிகராகாதா? அப்படி இருக்க தம்மிடம் மன்னிப்பு வேண்டியிருப்பவள் நான் தான். ஏனெனில் ஒரு சமயம் என் அறியாமையினால் நான் ஏதேனும் பிழை இழைத்திருக்கலாம். இல்லை மகளே, இவ்வாறு கூறி எங்களை சங்கடத்தில் ஆழ்த்தாதே. நாங்கள் தம்மை அருகில் பெற்ற தன்யர்களானோம். எங்கள் வாழ்வின் அனைத்து பாவங்களும் கரைந்தன. உன்னிடம் ஒன்றை மட்டும் வேண்டுகிறேன். இந்த அபாக்கியவதியை மாதா என்று அழைத்தார். அந்த உரிமையால் இதை உன்னிடம் கூற விழைகிறேன். தம் மகளிடம் தாம் ஏதேனும் கூற சங்கோஜம் எதற்கு? கூறுங்கள் மாதா, தாம் கூற விரும்புவது என்ன? மகளே, என் மனம் தவிக்கிறது. ராஜ மாளிகை திரும்பியதும் இந்த மாதாவை மறந்துவிட மாட்டாயே? இவ்வாறு தாம் எண்ணுவது ஏன் மாதா? விழிகளால் இமைகளை மறந்துவிட இயலுமா? ஜீவன் உள்ளவரை உங்களை நான் மறுவேன். மாற்றமில்லை. தம்மை மாத்திரமல்ல, இந்த ஆசிரமத்தில் வசித்திருக்கும் ஆசிரமவாசிகள் அனைவரையும், தாவரங்கள் அனைத்தையும், துள்ளி விளையாடும் மிருகங்களையும் பட்சிகளையும், எதையுமே என்னால் மறக்க இயலாது. ஏனெனில் மறக்க காரணம் இல்லையே. நான் வசித்திருப்பது இங்கேதானே. உங்கள் ஹிருதயங்களில் வாசம் செய்வேன். ஆம் மாதா. கவனித்தீர்களா அண்ணா? கதையை கேட்ட அயோத்தியவாசிகள் பிறகு கண்ணீர் வடித்தார்கள். விழிகளில் இருந்து அருவியாக நீர் பெருகிக் கொண்டிருந்தது. ஆம், இதன் அர்த்தம் யாதனில் அவர்கள் தம் மகாராணியை இன்றளவும் மறக்கவில்லை. இன்றும் அவர்கள் மனதளவில் மாதாவிற்கு அன்பும் மரியாதையும் உள்ளது. இருப்பினும் அண்ணா, நம் மாதா குறித்த ஐயம் உள்ளவர்கள் இன்றும் இங்கு அயோத்தியாவில் வசித்திருப்பார்களே. அவ்வையத்தினால்தான் தந்தை நம் தாயை தியாகம் செய்ய நேர்ந்தது. ஆம், அயோத்தியா வாசிகள் அனைவரின் மனதிலிருந்தும் மாதாவை குறித்த ஐயத்தை நாம் அகற்றுதல் அவசியம். அயோத்தியா வாசிகள் அனைவரின் மனதிலிருந்தும் ஐயம் விலகிய பின்னரே நம் மாதா இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற இயலும். இவர்கள் யாரண்ணா? மீண்டும் சேனைகளுடன் தாக்க வருகிறார்களா? இவர் ராஜபதவி வகிப்பவராக தெரிகிறார். ராஜபதவி வகிப்பவர்கள் இங்கு வனத்திற்கு வர அவசியம் என்ன? ஒரு சமயம் இவர்கள் இங்கு நம்மை தேடியும் வரக்கூடும். ஆகட்டும் அண்ணா, பொறுத்திருப்போம். அவர்கள் இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டறியலாம். உங்களைத்தான் தேடி வந்தேன். எங்கள் வீரர்கள் நெடுநேரமாக உங்களைத்தான் தேடுகிறார்கள். விளங்க கூறுகிறேன். அயோத்தியா அதிபதி மகாராஜா ஸ்ரீ ராமச்சந்திரர் உங்கள் இருவரையும் சந்திக்க எண்ணுகிறார். அவர் ஆணையிட்டிருக்கிறார், உங்கள் இருவரையும் மரியாதைகளோடு அயோத்தியாவின் ராஜ மாளிகையை அழைத்து வர உத்தரவுள்ளது. வாருங்கள். அண்ணா, எதற்காக நாம் அயோத்தியாவை அடைந்தோமோ அத்தருணம் தேடி வந்துள்ளது. ஆம்லவா, வா சென்று வரலாம். வாருங்கள்.
சொல்லலாமா மாதா? ரிஷிகுமாரர்கள் இருவர் அயோத்தியின் வீதியில் வலம் வந்து ஸ்ரீராமச்சந்திரரின் கதையை பாடுகிறார்களாம். அப்படியா? ஆம், அவர்கள் பாடலை செவிமடுத்தவர்கள் வெளியே நின்று பெருகும் மருவியை தடுப்பது சாத்தியமில்லையாம். ஆனந்தம் எழுகிறது. அந்த ரிஷிகுமாரர்கள் என் ராமனின் கதையை இசைக்கிறார்களா? அவர்கள் இருவரும் யார்? அவர்கள் இருவரும் எவர் என்று எவரும் அறியார். எனினும் ரிஷிகுமாரர்களாக தெரிகிறார்கள். மரபுரி தரித்த பாலகர்கள் என்னும் போதே விந்தையாக இருக்கிறது. இந்த செய்தியை பிரஜைகள் கூற கேட்ட போது எங்கள் மனதில் ஒரு இச்சை எழுந்தது. ஸ்ரீராமரின் கதையை கேட்க எங்கள் மனம் துடித்தது. அவர்களை இங்கு அழைத்திருந்தார் அனைவரும் கேட்டு ரசித்திருக்கலாமே. இதே எண்ணத்தினால்தான் அயோத்தியாபதி அவர்கள் இருவரையும் அழைத்து வர சுமந்திரரை அனுப்பியிருக்கிறார். அந்த பாலகர்கள் குறித்து கேள்வியுற்றதும் அவர் தம்மை கட்டுப்படுத்த இயலவில்லை. சுமந்திரர் அவர்களை அழைத்து வந்தாரா? இன்னும் வரவில்லை மாதா. இருப்பினும் அவர் சென்று வெகு நேரமாகிவிட்டது. மிக விரைவில் அவர் ரிஷிகுமாரர்களோடு வந்து சேர்வார். ஆம் மாதா, அவர்களை குறித்து கேள்வியுற்ற கணம் முதல் அவர்கள் இருவரும் எவர் என்ற கேள்வி மனதில் எழுகிறது. காண்பதற்கு எவ்வாறு இருப்பார்கள்? அவர்களது இன்குரலில் இத்தனை மாயம் எவ்வாறு வந்தது? இருவரும் செல்லுங்கள். சுமந்திரர் அவர்களை அழைத்து வந்தாரே என்று கண்டறியுங்கள். அவர்களை காண எனக்கு ஆவலாக உள்ளது. ஆகட்டும் மாதா. அபமேத அஸ்வம் தடுக்கப்பட்டது. அதன்பின் இரு ரிஷிகுமாரர்கள் வாயிலாக ராமன் கதை இசைக்கப்படுவது. இரண்டும் தொடர்புடையதா? நிகழ உள்ளது என்ன? ரிஷிகுமாரர்களுக்கு எங்கள் வாழ்வோடு உள்ள தொடர்புதான் என்ன? ஆதிகேசவரே, தம் உள்ளத்தில் உள்ளது என்ன? எங்களுக்கு எதை குறிப்புணர்த்த எண்ணுகிறீர்கள்? மகாராஜா, அற்புத தருணமும் வந்ததே. வந்தன ராஜகுமாரரும் சீதா புத்திரராம் இருவரும் பிரம்மிப்புடனே பார்த்தனராம். அது நீங்கள் தானா? ராமரிடம் ஜகத்பாலகர் இதயம் கணிந்த திரு சிறு பால திருநயனங்களும் கண்ணீர் நிறைந்ததுவே. தங்கள் விழிகளில் கண்ணீரா? எதனால்? பரவசத்தினால் மகாராஜா. தங்கள் திருக்கரம் எங்கள் சிரம் மீது படிந்ததால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர் இது. மகாராஜ ஸ்ரீராமர் எவர் சிரத்தில் கரம் பதிக்கிறாரோ அவர்கள் பூரிப்படைவது இயற்கை. இவ்வாறு தந்தையின் அன்பை பெற்று தனையன் தான் மகிழ்கிறானோ அதை போலவே தமது அன்பை பெற்று எங்களை போன்ற சாமானிய பிரஜைகள் பெரும் பரவசம் அடைவது வியப்பொன்றும் இல்லை. காரணம் அறிய உங்கள் இருவரையும் கண்டு எனது உள்ளமும் உணர்ச்சிகளால் கொந்தளிக்கிறது. அன்று உங்கள் வீர பராக்கிரமத்தை கண்டேன். ஆனால் இன்று உங்கள் இசையை கேட்டு பரவசம் அடைந்தேன். வீரத்தில் விண்ணை தொட்ட நீங்கள் சங்கீதத்தில் சாகசம் செய்து விட்டீர்கள். அற்புத பிள்ளைகள் நீங்கள். இவை அனைத்தும் எங்கள் குருதேவரின் அனுக்கிரகம்தான். சங்கீத பயிற்சி அளித்ததும் குருதேவர் தானா? ஆம் மகாராஜா, குருதேவர் ராமாயணம் என்ற மகா காவியத்தை ஏற்றி உள்ளார். அக்காவியத்தில் அவர் தமது சம்பூர்ண வாழ்க்கையையும் படைத்துள்ளார். நாங்கள் இசைப்பதும் அதைத்தான். என் மனம் ஆனந்தம் கொள்கிறது. எமது குருதேவரின் படைப்பினை நான் கேட்டு ரசிக்கலாமா? தாம் எங்களுக்கு ஆணையிட்டால் அதில் தடை ஏதும் இல்லை. இருப்பினும் இக்காவியத்தை முழுவதாக கேட்க எண்ணினால்
பல நாட்கள் காக்க கூடும். பாதகம் இல்லை, தினமும் யாகம் முடிந்த பிறகு நீங்கள் இருவரும் ராஜ மாளிகை வந்து காவியத்தை இசைக்கலாம். கேட்க ஆவலாக இருக்கிறோம். அனைப்படியே மகாராஜா. ஜெய் ஸ்ரீராம். ராமரிடம் ஜகத்பாலகர் இதயம் கணிந்த இரு சிறு பால திருநயனங்களும் கண்ணீர் நிறைந்தவரே. அன்று உங்கள் வீர பராக்கிரமத்தை கண்டேன், ஆனால் இன்று உங்கள் இசை பிரவாகத்தில் திக்குமுக்காடினேன். இவை அனைத்தும் எங்கள் குருதேவரின் அனுக்கிரகம்தான். சங்கீத பயிற்சி அளித்ததும் குருதேவர் தானா? ஆம் மகாராஜா, குருதேவர் ராமாயணம் என்ற மகா காவியத்தை இயற்றியுள்ளார். அக்காவியத்தில் அவர் தமது சம்பூர்ண வாழ்க்கை சரிதத்தையும் படைத்துள்ளார். நாங்கள் இசைப்பதும் அதைத்தான். என் மனம் ஆனந்தம் கொள்கிறது. எமது குருதேவரின் படைப்பினை நானும் கேட்கலாமா? தாம் எங்களுக்கு ஆணையிட்டால் அதில் தடை ஏதும் இல்லை. தினமும் யாகம் முடிந்த பிறகு நீங்கள் இருவரும் ராஜமாளிகை வந்து காவியத்தை இசைக்கலாம். கேட்க ஆவலாக இருக்கிறோம். ஆணைப்படியே மகாராஜா. முக்கிய அறிவிப்பு ஒன்று கேளுங்கள். நாளை ராஜ தர்பாரில் இரு ரிஷிகுமாரர்கள் யாகம் முடிந்த பின் ஸ்ரீராம கதையை பாடலாக இசைப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ள அயோத்திய வாசிகள் அழைக்கப்படுகிறார்கள். ரிஷிகுமாரர்கள் எவர் தெரியுமா? அயோத்தியாவில் வலம் வந்து ராமகதை இசைத்தவர்கள். ஸ்ரீ ராமசரிதத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார்கள். இப்பாடகர்களின் பின்னணி என்ன? ராமகதையை எதற்காக இசைக்கிறார்கள்? காரணம் எதுவாயினும் அவர்கள் இசை செவிக்கு இனிமை தருகிறது. நாளை நான் அவசியம் செல்வேன், ஸ்ரீ ராமசரிதம் கேட்பேன்.
வருந்திய அரசனாய் நீதிக்கு செய்த சமரசம் என்றே திகைத்தானே. மகளே சீதா. பணிகிறேன் குருதேவா. மங்களம் உண்டாகட்டும். உன் வதனத்தில் இன்று சிந்தனை அதிகம் தெரிகிறது. ஆம் குருதேவா, லவனும் குசனும் சென்று வெகு தினங்கள் கழிந்தன. அவர்கள் குறித்த செய்தி ஏதும் கிட்டவில்லை. அவர்கள் இருவரும் எந்நிலையில் இருப்பார்கள்? தாமே உதவ வேண்டும் குருதேவா. ஆகட்டும் மகளே, அவர்கள் நிலை குறித்து இப்பொழுதே கூறுகிறேன். மகளே, உனது சிந்தனை ஆதாரமற்றது. அவர்கள் இருவரும் நலமாக உள்ளார்கள். அவர்களை மரியாதை தேடி வந்துள்ளது. அவர்கள் வாயிலாக ஸ்ரீ ராம கதையை கேட்டு சம்பூர்ண அயோத்தியாவாசிகளும் இதயம் இழகியுள்ளனர். பெருகும் கண்ணீரை துடைக்க கரம் ஒன்றும் இல்லை. லவகுசனின் ஆலாபனையை அசரீரியாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அப்படியெனில் அவர்கள் ராஜமாளிகைக்கும் சென்றார்களா? ராஜமாளிகை சென்றதோடு மட்டுமன்றி தம் தந்தையையும் சந்தித்துள்ளனர். நோக்கம் நிறைவேறியதா? இல்லை மகளே, அத்தருணத்திற்கு காத்திருக்க வேண்டும். நாளை லவனும் குசனும் அரசவையில் ஸ்ரீ ராம கதையை இசைக்க உள்ளார்கள். அனைவரும் கூடியிருப்பார்கள். அயோத்தியாபதி ஸ்ரீராமரும் இருப்பார். மகாதேவா, அவர்கள் இருவரும் பாலகர்கள். அவர்களுக்கு துணை நில்லுங்கள். அதில் ஐயம் வேண்டாம் மகளே. நீ இழந்த கௌரவத்தை அவர்கள் உனக்கு மீட்டு தருவார்கள். மீண்டும் ஒரு முறை அயோத்தியாவாசிகள் இதயத்தில் நீ வீற்றிருக்கப் போவது உறுதி. நீ அயோத்தியாவின் மகாராணியும் ஆவாய். இல்லை குருதேவா, அரச வாழ்வில் எனக்கு ஆசை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் என் சுவாமியின் சரணங்களில்தான் லோகத்தின் அனைத்து சுகங்களும் உள்ளன. எனக்கு மார்க்க தரிசனம் அளியுங்கள் பிரபு. தம் வழிகாட்டுதலால் இயற்கையின் நியதியை மாற்றியமைத்து தேவி சீதையையும் பிரபு ஸ்ரீராமரையும் நான் ஒன்றிணைக்க வேண்டும். என்ன சிந்தனை லவா? ஏன் கவலையில் ஆழ்ந்துள்ளாய்? எந்த துன்பம், எந்த ஒரு வேதனை எச்சமயத்திலும் மாதாவின் விழிகளில் பிரதிபலித்ததோ அவையே இன்று நம் தந்தையின் கண்களிலும் தென்பட்டன. ஆம் லவா, மாதா எப்போதும் இவ்வாறு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாரோ அதே உணர்ச்சியுடன் தந்தையும் இருப்பதாக கருதுகிறேன். அது மாத்திரமல்ல அண்ணா, நம் தந்தை மாதாவின் சிந்தனையில் இருப்பதாக தெரிகிறது. ரிஷிகுமாரர்களே, பெரியோர் அனைவருக்கும் மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் லவன் மற்றும் குசனின் வணக்கங்கள். சிரஞ்சீவி பவ, உங்களை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டேன். உங்கள் இருவரையும் சந்திக்கும் உத்வேகம் என்னை இங்கு அழைத்து வந்தது. உத்வேகம் எங்களுக்கும் நேர்ந்தது தம்மை சந்திப்பதற்கு. அயோத்தியன் ராஜமாதாவை சந்திக்க விரும்பி இருந்தோம். எங்களுக்கு ஆன என்ன? ஏதுமல்ல, நீங்கள் உண்ண சிறந்த உணவு வகைகளை எடுத்து வந்திருக்கிறோம்.
குற்றங்களை மன்னிக்க வேண்டுகிறேன். எனினும் நாங்கள் இந்த ராஜபோஜனத்தை ஏற்க இயலாது. எனக்கு பொருள் விளங்கவில்லை. நீ கூற விழைவது என்ன? நாங்கள் ரிஷிகுமாரர்கள் ஆவோம். நாங்கள் ராஜபோஜனத்தை உண்பது சாத்தியமாகாது. எனினும் ஏன் குருதேவரும் எங்கள் மாதாவும் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை? உங்களை என்ற தாயார், அவர்கள் பெயர் என்ன? விடை உரைக்க தயக்கம் ஏன்? உங்கள் மாதா யார்? வனதேவி. வனதேவியா? ஆம். ஏன், தமக்கு இந்த பெயர் பிடிக்கவில்லையா? இல்லை, நல்ல பெயர், சிறந்த பெயர். தாம் எங்கள் மாதாவின் பெயர் வேறொன்றாக இருக்கும் என்று எண்ணினீர்களா? இல்லை, அவ்வகையில் ஏதுமில்லை. இப்பெயரை முதல் முதலாக செவிமடுத்திருக்கிறேன். அந்த வியப்புதான். நீங்கள் ராமர் கதையில் பிறர் அறியாத சில சம்பவங்களை கூறியதாக எங்களுக்கு ஒரு செய்தி எட்டியது. நீங்கள் இருவரும் ராமனையும் சீதையையும் குறித்து இத்தனை விவரம் அறிந்தது எவ்வாறு? ஸ்ரீராமரையும் சீதாதேவியும் குறித்து மட்டுமல்ல, தாம் அனைவரையும் குறித்து அறிவோம். அப்படியா? அறிந்ததை எங்களுக்கும் கூறுங்கள். மன்னிக்க வேண்டுகிறேன். அதனை செவிமடுக்க நாளை அஸ்தமனம் மட்டும் தாங்கள் காத்திருக்க வேண்டும். நாளை தர்பாரில் நாங்கள் அயோத்தியபதி ஸ்ரீராமர் முன்னிலையில் அக்கதையை கூறுவோம். சீதா, நீ அறிவாயா? நாளை அந்த பாலகர்கள் நமக்கு நம் கதையே கூறவிருக்கிறார்கள். அந்த இரு பாலகர்களையும் கண்டு என் மனதில் ஏனோ மயக்கம் தோன்றுகிறது. வெகு காலம் முன்பு பிரிந்த தன்னவர்களை சந்திப்பது போன்று ஒரு உணர்வு எழுகிறது. நம் கதையே நாம் கேட்பது எனக்கு ஒரு புதிய அனுபவம். உண்மை உரைக்கவா சீதா? அந்த பாலகர்கள் இருவரையும் மறுபடியும் சந்திப்பதற்கு இந்த வகையில் ஒரு மார்க்கம் கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறேன். அதைவிட அந்த பாலகர்கள் உன் பெருமைகளை கூறுவதை கேட்க விரும்புகிறேன். நான் பிரார்த்திப்பதெல்லாம் உன்னை குறித்து அவர்கள் அதிகம் அறிந்திருக்க வேண்டும். நீ உள்ள ஸ்தலம், தற்போதைய நிலை, இதை பற்றி அவர்கள் இருவரும் ஓர் துளி உரைத்தாலும் நான் அக மகிழ்வேன். ராமா, அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். அறியாதது ஏதுமில்லை. அவர்கள் உன்னை குறித்தும் நம் சீதையை குறித்தும் அயோத்தியை குறித்தும் அனைத்தும் அறிந்திருக்கிறார்கள். இருப்பினும் மாதா, தங்களுக்கு அது எவ்வாறு புரிந்தது? அவர்களைத்தான் சந்தித்து வருகிறேன். தங்களை குறித்து அவர்கள் ஏதும் கூறினார்களா? இல்லை ராமா, விவரங்கள் ஏதும் உரைக்கவில்லை. இருப்பினும் அந்த இரு பாலகர்களை காணும் போது எனக்கு சின்னஞ்சிறு ராமன்கள் இருவர் தென்பட்டார்கள். தாம் என்ன கூறுகிறீர்கள்? ஆம் ராமா, ஆம். அவர்களை நான் கண்ட பொழுதினில் என் உள்ளம் ஏன் அலைப்பாய துவங்கியது? அவர்கள் என்னில் ஒருவராகவே தோன்றினார்கள். மாதா, அப்பாலகர்கள் தமது பெற்றோர்களை குறித்து ஏதேனும் தங்களிடம் கூறினார்களா? ஆம், அவர்கள் ஒன்றை மட்டும் கூறினார்கள். தாம் வனதேவி என்னும் சன்னியாசினியின் மைந்தர்கள் என்றார்கள். மகரிஷி வால்மீகியின் ஆசிரமத்தில் தாம் வளர்க்கப்பட்டதாக கூறினார்கள்.
மற்ற விவரங்களை நாளை அவர்களிடம் நீயே கேட்டு அறியலாம். நாளை வரை காத்திருப்பது கடினத்திலும் கடினம். காத்திருத்தல் காலத்தின் கட்டாயம் ராமா. காலம் கனியாமல் எதுவும் நிகழாத நீ சிறிது களைப்பாரு. நாளைய தினம் நீண்டது. சபையில் வீற்றிருக்கும் அயோத்தியபதி ஸ்ரீ ராமர், குருதேவர் வசிஷ்டர் மற்றும் அனைத்து அயோத்தியா வாசிகளுக்கும் மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் லவன் மற்றும் குசனின் பணிவான வணக்கங்கள். மங்களம் உண்டாகட்டும். நலமோடு வாழ்வீர்களாக. லவகுஜா, திறமையின் களஞ்சியங்களான ரிஷி குமாரர்களே, அயோத்தியா நகரம் உங்களை வரவேற்கிறது, பெருமை கொள்கிறது. லவகுஜா, அயோத்தியா நகரத்தினில் நீங்கள் இசைத்த ராமகதையின் புகழ் எங்கும் நிறைந்துள்ளது. அதனை செவியுற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளில் மாதா சரஸ்வதி வாசம் செய்வதாக கூறுகிறார்கள். உங்கள் குரலின் இனிமையானது மயக்கம் தருவதாகவும் கூறுகிறார்கள். சகோதரர் இருவரும் இணைந்து ராமகதையை இசைக்கும் நேரம் அக்கதையினை செவிமெடுத்து உணர்ச்சி கடலில் ஆழ்வதாகவும் கூறுகிறார்கள். அற்புத பாலகர்களே, எங்கள் விருப்பம் யாதெனில் ராம் கதையினை எங்களுக்கும் நீங்கள் இசைக்க வேண்டும். இது எங்கள் சௌபாகியம். அயோத்தியின் பிரஜைகள் அனைவரும் எங்களது கீதத்தை பாராட்டுவது அவர்களது பெருந்தன்மையாகும். தாம் அனைவரின் அனுமதி இருந்தால் நான் அயோத்தியபதி ஸ்ரீ ராமரிடம் அனுமதி பெற்று கதையை இசைக்க துவங்குகிறோம். குறுங்கள் மகாராஜா, கதையை துவங்க அனுமதி உண்டா? நான் பெருமை கொள்கிறேன். எவர் இந்த ராஜ்யத்தினில் லவன் குசன் போன்ற தீரமுடையவர்கள், கலைகளில் திறமை படைத்தவர்கள். இந்த அற்புத பாலகர்களை இந்த தர்பாருக்கு அன்புடன் வரவேற்பதோடு குருதேவருக்கு ஒரு வேண்டுகோளும் விடுக்கிறேன். தாங்கள் இந்த இரு பாலகர்களையும் கௌரவிக்க வேண்டும்.
லவகுசரும் பிரியமாய் தொடங்கின ராமகதை என்னும் சாகரம். Co-sponsored by Arasan Soap.